திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தலைவலிதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க KN நேரு, அன்பில் மகேஷ்னு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறதோட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாவும் இருக்கிறதால அங்க மூணா பிரிஞ்சு முட்டல் மோதல் தான். ஆனா வெளியில பார்த்தா முஸ்தபா முஸ்தபான்னு தோல்ல கைய போட்டுக்கிட்டு போட்டோக்கும் வீடியோக்கும் விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கூட சமீபத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வளர்ச்சி பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. அதுல அமைச்சர் அன்பில் மகேஷ், எம்எல்ஏக்கள் அப்துல் சமது, இனிகோ இருதயராஜ் கலந்துகிட்டாங்க. ஆனா அமைச்சர் நேரு அந்த கூட்டத்துல கலந்துக்கலையாம். அதனால அவரோட ஆதரவு எம்எல்ஏக்களான பழனியாண்டி, தியாகராயன், ஸ்டாலின் குமார், சௌந்தர பாண்டியன் மற்றும் மேயர் அன்பழகனோ பங்கிருக்கலையாம். அது மட்டும் இல்லாம நேரு தலைமையில தனியா ஆய்வு கூட்டம் போடணும்னு அவரோட ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆட்சியர் கிட்ட வலியுறுத்தி இருக்காங்களாம். அமைச்சர்களோட ஈகோவால அரசு அதிகாரிகளும் யாரு சொல்றத கேக்கிறது, இப்படி இருந்தா பணிகளை எப்படி பாக்குறதுன்னு அல்லாடிக்கிட்டு இருக்காங்களாம். அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களால ஏற்கனவே கட்சி தலைமை கடுகளவு கூட தூங்காம இருக்கு. இப்ப அமைச்சர்களுக்குள்ள நடக்கிற ஈகோ இதோ தலைமைய தலைவலியிலேயே வச்சிருக்கும் போலன்னு நாங்க சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.